திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் வங்கதேசம் நிர்ணயித்த 205 ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய பாகிஸ்தான் தொடக்கம் முதல் அதிரடியாக விளையாடியது. ஷஃபிக்கு 68 ரன்களும் பகர் ஜமாம் 81 ரன்களும் விளாசி பெவிலியன் திரும்பிய நிலையில் பின்னர் வந்தவர்களும் அதிரடியை தொடர்ந்தனர். இதனால் 32.3 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டிய பாகிஸ்தான் அரையிறுதிக்கான வாய்ப்பை தக்கவைத்தது. பகர் ஜமானுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. முன்னதாக டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பேட்டிங் செய்தது. பாகிஸ்தான் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய அந்த அணி வீரர்கள் சொற்ப ரன்களில் பெவிலியன் திரும்பினர். இருப்பினும் நிதானமாக விளையாடிய லிட்டன் தாஸ் 45 ரன்களும் மஹமதுல்லா 56 ரன்களும் கேப்டன் ஷஹீப் அலசன் 43 ரன்களும் எடுத்து அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். இருப்பினும் அந்த அணி 46வது ஓவரிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 204 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பாகிஸ்தான் தரப்பில் ஷஹீன் அப்ரிடி மற்றும் முகமது வாசிம் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த தோல்வியின் மூலம் அரையிறுதி வாய்ப்பை வங்கதேசம் இழந்தது. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.